அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யறி சுகுமார். மூல ஆதாரம் சிறுநீர் தாரை எரிச்சல். சிறுநீரகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய நீர் சிகிச்சை. இந்த நீர் சிகிச்சையை செய்வது எப்படி அப்படின்னு நாம் பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, ஒரு ஆள் அமர்ந்து அவருடைய இடுப்பு பகுதி வரைக்கும், பாருங்கள், உட்கார்ந்த நிலையில், நிற்கிற நிலையில், உட்கார்ந்த நிலையில் அவருடைய நெஞ்சு பகுதி வரைக்கும்னு வச்சுக்கங்களேன், நீர் நிரப்பினால் அந்த அளவுக்கான ஒரு அகலமான பாத்திரமாக, இந்த பாத்து டப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தால் வந்து சிறப்பு. எல்லாத்து வீட்லேயும் பாத்து டப்பு வச்சுக்க முடியாது இல்லையா. நான் சொல்வது மிக எளிமையான வழிமுறையாக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றை தயார் செய்துக்கங்க. அதில் தான் இந்த நீர் சிகிச்சை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம செய்ய போகிறோம். இதற்கு வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்பானை நீர். ஒரு 12 மணி நேரம் பானையில் ஊற்றி வைக்கப்பட்ட நீர் வந்து தேவை. அந்தளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீர். நாமளாக ஐஸ் கட்டி போட்டு குளிர்ச்சி செய்த நீர் அல்ல, அது இடையூறு செய்யக்கூடியது. நான் சொல்கிறது மண்பானையிலிருந்தே குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த நீரை வந்து தான் பயன்படுத்தணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், யாருக்கு இப்போ மேற் சொன்ன உபாதைகள் நம்ம சொன்னோம்ல, மூலாதார சூடு, அது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, போகும்போதே வந்து ரத்தமாக கூட மலம் கழிக்கும்போது ரத்தமெல்லாம் வெளியேறக்கூடியது, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வருவது, மலம் கழிக்கும்போது எரிச்சல் உண்டாவது, இது மாதிரி மூல ஆதாரம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், அடிவயிறு வலி உள்ளவர்கள், அடிவயிறு கனமாகவே இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீரகம் சார்ந்து, அதாவது சிறுநீர் வந்து பிரிவதிலேயே சிரமம் இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்குமே பல தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, அது சம்பந்தமாக சிறுநீரகம் சார்ந்திருக்கக்கூடிய உபாதைகளுக்கு எல்லாமே இந்த முறையை பின்பற்றலாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த முன் தயாரிப்பு அவசியம். ஒரு அகலமான பாத்திரம் ப்ளஸ் மண் பானையில் ஊறிய தண்ணீர், 12 மணி நேரத்துக்கு மேலே ஊறியிருக்கணும் அந்த தண்ணீர். அதை எடுத்து பாருங்கள், நீங்கள் அந்த அகலமான பாத்திரத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய மேல் வயிறு சொல்லும் இல்லையா, அப்படியே நெஞ்சுக்குழியிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் நீங்கள் அமர்ந்தால் அந்த மண்பானை நீர் ஊற்றும்போது உங்களுடைய வயிற்றுடைய பகுதி நிரம்பி மேல் நெஞ்சு வரைக்கும், அதாவது நெஞ்சு பகுதியோட எல்லை இருக்கும் இல்லையா, நெஞ்சு குழிக்கும் சற்று கீழாக இருக்கக்கூடிய வரைக்குமாக அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கணுங்க. அது மாதிரி அமர்ந்துட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நேரம் இருக்கலாம், 30 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். பாருங்கள், இது மாதிரியான ஒரு கோடை காலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் நேரம் இருந்துட்டால் கூட நல்லா இருக்கலாம்னு தோணும் உங்களுக்கு. அது சாதாரணமாக குளியலுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கலாம், இது ஒரு சிகிச்சைக்காக நாம் என்ன சொல்கிறோம், 30 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த இதில் அமர்ந்து இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா மூல ஆதாரம் இதெல்லாம் இது பண்ணுறதுனால இடுப்பு குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை வந்து செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த நீர் சிகிச்சையின் மூலமாக மேற்சொன்ன உபாதைகள் நீங்கும். தினமும் செய்திடலாம்னு கேட்டிங்கன்னா தினமும் தாராளமாக செய்து கொண்டு வரலாம். உங்களுடைய உபாதைகள் நீங்கும் வரைக்கும் செய்துட்டு வரலாம். நல்ல பலன் தரக்கூடியது, அருமையான சிகிச்சை. அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும்போதே, மகான் சட்டை முனிநாதருடைய வாக்கு. நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுங்க. இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பில் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு வந்தால் என்ன காரணமாக இருக்கும், இந்த பஞ்சபூதத்தினுடைய சீரற்ற தன்மை தானே. ஏதோ ஒன்று அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று மிக குறைவாக, அப்போ ஒரு சீரற்ற சமச்சீர் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அதனால தானே வந்திருக்கும். அப்போ இவற்றை சீர் செய்வது, பஞ்சபூதத்தை ஒழுங்கு செய்வது, சீர் செய்வதை நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக, பாருங்கள், உடலே மருத்துவர் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எண்ணற்ற நோய்களுக்கு நாம் மருந்துகளோ மாத்திரைகளோ தேடி போகாமல், பாருங்கள், நிறைய நோய்களுக்கு பேர் மட்டும்தான் வச்சுட்டு போகிறோம், நிறைய நோய்களுக்கு தீர்வே இல்லைன்னு கூட பல மருத்துவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்முடைய உடம்போட அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எல்லா நோய்களையும் நமக்கு நாமே குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிறதா இந்த உடலே மருத்துவருடைய வகுப்பின் முக்கிய அம்சம்ங்க. அப்போ நம்ம உடம்பை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறது. என்னெல்லாம் பண்ணணும், அப்போ பஞ்சபூதம்னா என்ன, பஞ்சபூதம்னா நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட ஒரு வரிசை இருக்குதுங்க. பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஆற்றல் அதிகமானது, ஒன்றிலிருந்து ஒன்று இன்னொன்று ஆற்றல் குறைவானது, அப்படி எல்லாமே கூட இருக்குங்க. உதாரணத்துக்கு ஆகாயம் என்பது இருக்கலையே ஆற்றல் அதிகமானது, மண் பூதம் அப்படிங்கிறது இருக்கலையே ஆற்றல் குறைந்தது. நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே விகிதத்தில் செயல்படுகிறது. அப்போது ஒரு நோய் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராமல் நாள் பட இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு ஆகாய பூதம் என்பது பழுதுபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் நாள்பட்ட நோயாக இருக்குது, ஆகாயம் பறந்து விரிந்தது இல்லையா, அப்போ பறந்து விரிந்த அளவுக்கு நோயுடைய தன்மை அவர்களுக்குள்ளே நீண்டு கொண்டே
என்ன சொல்கிறது அதிக சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு மண் சிகிச்சை வந்து இப்போ மண் பூதம்னு சொல்கிறோம் இல்லையா, மண் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மூலிகைகளோ உணவுகளோ வந்து அவங்களுக்கு பரிந்துரைத்தா கூட உடனே சரியாக போயிடும். ஏன்னா மண் பூதத்தினுடைய ஆற்றல் என்பது மிக எளிதாக விரைவாக வேலை செய்யக்கூடியது, அது சுருக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா குணமாயிருவாங்க. அப்போ ஒரு நீண்டகால நோய்க்கும் குறுகியகால நோய்க்குமே கூட பஞ்சபூதத்தில் அவ்வளவு தொடர்பு இருக்கிறதுங்க. அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போது உணவு எப்படி அமைந்திருக்க வேண்டும், பஞ்சபூத அடிப்படையில் உணவு, உணவுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு, அப்போது உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும், பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது, இதையை நாம் மருத்துவமாக நாம் செய்வதற்கு நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ நுண்ணுயிரிகள் நம்ம சொல்கிறோங்க, இந்த உடல் இந்த உலகமே இந்த பஞ்சபூதமே இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா நுண் உயிரிகளுக்கானது. இந்த நுண் உயிரிகளுக்கு இடையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றோடு இணக்கமாக இருப்பது எப்படி, ஏன்னா எல்லா நுண் உயிர்களும் உடம்புக்கு தீங்கானதில்லை, நன்மை செய்யக்கூடியது இருக்கும் இல்லையா. அப்போ இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியவற்றை நாம் நம் உடம்புக்கு இணக்கமாக இருக்க செய்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், உடம்பை சமநிலையோடு வைத்து கொள்வது, இந்த உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது, இது அனைத்துமே நம்ம உடலே மருத்துவர் அப்படிங்கிற வகுப்பில் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க. அப்போது இந்த வகுப்பின் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவார், என்ன தெரிஞ்சுக்குவார்ன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வரக்கூடிய ஒரு நோயை தானே எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் அவரே குணப்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளும் அவர் தெரிந்து வைத்திருப்பார். எந்த ஒன்றுமே தெரியவில்லை என்றால் தானே நம்ம ஒரு மருத்துவரையோ ஒரு மருந்தையோ நம்ம நாடி போவோம் இல்லையா. உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தனா, உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தா, நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் இல்லையா உங்கள் உடம்பை. இத்தனை விஷயங்களையும் நாம் உள்ளடக்கியதாக இந்த மருந்தில்லா மருத்துவமான உடலே மருத்துவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. இந்த பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 17/3/2024 காலை 10 மணியிலிருந்து மாலை 4:30 வரைக்குங்க. இது ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்புங்க. இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ₹1000. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகென அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.